வணக்கம் சட்டமூலையில் முக்கிய தகவல் டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் மார்க்கமாக ஸ்கிப் பண்ண வைப்பாங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான டாஸ்மாக் கடைகளை பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெயில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்மளோட தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளுக்கு என்ன உத்தரவு கொண்டு வர போகிறான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் இது வரைக்கும் திறக்க மாறி அது என்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் கடையில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் திறக்காத காரணம் இருந்தாலும் கிட்டத்தட்ட எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு நஷ்டீடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி அளவுக்கு நம்மளுக்கு நஷ்டீடாக இருக்குது அதனால் திரும்ப வந்து நம்மளுக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவாங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்மளுக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இப்போதைக்கு டாஸ்மாக் கடைகள் திறப்பதை பற்றி ஆலோசனை கூட்டங்களை பரவாயில்ல பேசப்பட்டிருக்குங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது டாஸ்மாக் கடைகளுக்கு எங்கெங்கே மக்கள் எல்லாமே என்று வாங்கிட்டு இருக்கான்றதை இப்போ நம்ம பார்த்தலாம் ஸோ இப்போ நம்மள தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் திறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள தமிழக அரசு உத்தரவிட்டாங்க ஆனால் எங்கள் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாண்டிச்சேர்லேயோ கர்நாடகாலையும் நம்மளுக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே டாஸ்மாக் கடைகள் போகணும் அப்படின்னா கட்டாயம் அவங்க வந்து கர்நாடகா பார்டருக்கு போனால் மட்டும்தான் வாங்க முடியும் அதனால இப்போ இருக்கிற நாளடைவில் மக்கள் எல்லாமே மக்களும் சரி நிறைய காவல்துறை அதிகாரியும் சரி நிறைய பேர் வந்து கர்நாடகா மாநிலத்தில் போயிட்டு மதுபானங்கள் வாங்கிட்டு வராங்க அதனால் இப்போது அங்கே பார்டரில் இருக்க தமிழ்நாட்டு காவல்துறைன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மதுபானங்கள் எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் வாங்கிட்டு வராங்களோ அது எல்லாமே சிறைப்பிடிக்க வந்துட்டு அதனால

கொடுத்துருக்குங்க டாஸ்மாக் கடைகள் இப்போ இருக்கும் ஏன் திறக்கப்படா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளில் கோடிக்கணக்கான வருமானம் வரும்ன்ற பட்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே அங்கே கூடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொரோனா பாதிப்பு அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது டாஸ்மாக் கடையில் திறந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து அதிகமான மக்களை கூடுவாங்க அடுத்தபடியாக இப்போ நம்மளோட தமிழக அரசு ஏன் திறக்காமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையை திறந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக வருமானம் வரும் ஆனால் கொரோனா பாதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்மளோட தமிழக அரசு வந்து இப்போ இருக்கே வருமானம் எதில் வரும்னு பார்க்காம நம்மளோட மக்களை காப்பாற்றுறோன்ற பட்சத்தில் தான் இப்போது டாஸ்மாக் கடையில் திறக்காமல் இருக்காங்க இப்போது இப்போ மக்களால் முடிந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்ய சொல்லி உத்தரவிட்டாங்க அதனால கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நம்மள தமிழக அரசுக்கு திரை பிரபலங்களும் தொழில் அதிபர்களும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நிதி உதவி அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு டாஸ்மாக் டாஸ்மாக திறக்கப்பட மாட்டாது ஆனால் எப்போ திறக்கப்படும் அப்படின்னா அடுத்த வாரங்களுக்கு நம்மளுக்கு திறக்கப்படுறதா ஆலோசனை கூட்டங்களாக பரவலாக பேசப்பட்டிருக்காங்க அதுவும் காலையில் எட்டு மணி இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுவதா இருக்குங்க என்ன எப்படின்ற நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோலாம் பார்த்துலாம் ஆனா ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு டாஸ்மாக் கிடைக்க திரைப்பதற்கு அனுமதி கொடுக்கல ஆலோசனை கூட்டங்களில் பரவலாக பேசப்பட்டிருக்கங்க நன்றி